the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யாவை தொடர்ந்து போர் நிறுத்தம் வேணும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரஷ்யா திடீர்னு போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியர்கள் பெரிய அளவில் இருக்கிறவங்களாம் வார் ஜோனை விட்டு வெளியேறணும், அதே சமயம் உக்ரைன் பொதுமக்களும் வார் ஜோனை விட்டு வெளியேறுங்க, அதற்கான ஒரு டைம் தான், இதை பயன்படுத்திக்கிட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் போரை நிறுத்துகிறோம், இந்த பகுதிகளில் தாக்குதல் இனி நடைபெறாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது எல்லா நாடுகளும் வரவேற்கப்படுது. அதே சமயம் இப்போ இன்னொரு பயமும் எல்லாருக்கும் வந்துருச்சு, மக்கள்லாம் வெளியேறினப்பாடு ரொம்ப கொடூரமாக இவங்க தாக்குவாங்களோ அப்படின்னு. ஏறக்குறைய ஒரு 4-5 நாட்களாகவே கேட்டுக்கிட்டு இருந்தது போர் நிறுத்தம் வேணும் அப்படிங்கிறதான். இப்போ அதை ரஷ்யா அறிவித்ததுக்கப்புறம் போர் நடக்கும்போது இருந்த பயத்தை காட்டிலும் இப்போ கூடுதலான பயம் உக்ரைனுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு வெளிநடப்பு முடிஞ்சதுக்கப்புறம் மக்களை வெளியேற்றினப்பாடு தாக்குதல் அப்படிங்கிறது உச்சகட்டத்தில் இருக்குமோ அப்படிங்கிறதான். இது காரணமாக தான் நேட்டோ எங்களுக்கு பெரிய அளவில் உதவவே இல்லை அப்படின்னு வெளிப்படையாக உக்ரைன் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கு. இது முதல் நாள்லேருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, ஆனால் உக்ரைனுக்கு இன்றைக்கி தான் தெரிய வருது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தான் பார்க்கப்படுது. தொடர்ந்து 9 நாள் போர் நடந்திருக்கு. சேதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும். இப்போ ரஷ்யாவுமே பெருசாக என்ன சொல்லுது அப்படின்னா, அங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறத உடைக்கிறதுக்கு நாங்கள் பெரிய அளவு தாக்குதல் நடத்துறது இயல்பு அப்படிங்கிறதான். இதற்காக தான் மக்களை இந்த அரசாங்கம் பலி கொடுக்குது அப்படிங்கிறக்காக இப்போ ஒரு டைம் லைனும் கொடுத்து வெளியேற்றுறோம், இதை பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிறதான். எவ்வளவு தான் சேதாரம் நடந்துச்சு அப்படிங்கிறது ரெண்டு தரப்புமே அஃபீஷியலாக சொல்கிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ரஷ்யா வந்து உக்ரைன் தரப்போட சேத விவரத்தை சொல்லும், உக்ரைன் வந்து ரஷ்ய தரப்போடதை சொல்லும். இன்கேஸ் உக்ரைன் அவங்களோட ஒரு டேட்டாவை கொடுத்தாலும் அது கம்மியாக தான் இருக்குது, ரஷ்யா கொடுக்குற டேட்டாவோட மேட்ச் ஆகாது. ரஷ்யாவுக்கும் அதே நிலைமை தான். உக்ரைனை பொறுத்த வரையும் உக்ரைன் பிரஜைகள் அப்படின்னு உக்ரைனே சொல்லக்கூடிய லிஸ்ட் அப்படிங்கிறது, இதனால 2000 உக்ரைனியர்கள் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது ஒரு பெரிய நம்பர் தான். இதே இடத்துல ஐநாவும் தன்னோட குழுவை அமைச்சு வச்சுருக்கு. ஐநா கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படிங்கிறது 435 உக்ரைன் பிரஜைகள், 1350 பேர் காயம்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது. அதே சமயம் ரஷ்ய படை வீரர்கள் எவ்வளோ பேர் செத்துட்டாங்க அப்படின்னு உக்ரைன் சொல்லுதுன்னா, ஏறக்குறைய 9000 வீரர்களை கொன்றுட்டோம் அப்படின்னு அவங்க தரப்பு, உக்ரைன் தரப்புலேருந்து ரஷ்யா தரப்பு 9000 வீரர்களை இழந்துட்டாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது முதல் நாள்லேருந்தே கூட தான், முதல் நாளே ஏறக்குறைய 450 வீரர்கள் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கடுத்த நாள் ஏறக்குறைய 1500 அந்த எண்ணிக்கை கூட்டுச்சு, அதுக்கடுத்து 3000, அதுக்கப்புறம் 500, அதுக்கடுத்து 6300. இப்போ அஃபீஷியலாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, 9000 மேற்பட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரஷ்யாவோட தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடியது வெறும் 498 வீரர்கள் தான் அவங்க சைடுலேருந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி நேரங்களில் அக்யூரட்டாக யாருமே சேத விவரத்தை சொல்ல மாட்டாங்க, அது ஒரு நெகட்டிவாக உருவாக்கும் அப்படிங்கிறனால. ஆனால் இப்படி தாறுமாறாக டிஃப்ரென்ஸ் இருக்கிறது போர் முடிஞ்சப்பாடு தான் எல்லாருக்கும் தெரிய வரும், யார் சொல்கிறது உண்மை அப்படின்னு. அதே சமயம் ரஷ்யாவிலேருந்து உக்ரைன் வீரர்கள் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா, ரஷ்யா சொல்லக்கூடிய நம்பர் வெறும் 2800 மட்டும்தான். அவர்கள் வீரரை பற்றி சொல்லும்போதும் 400 சில்லறை தான். அதே போல் உக்ரைன் வீரர்களை பற்றி சொல்லும்போதும் 2800 தான். அதே மாதிரி உக்ரைனில் காயம்பெற்ற வீரர்களே சுமார் 3700 பேர் இருக்காங்க அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்கு. இந்த எண்ணிக்கை வரும் நாட்களில் ரொம்பவும் கூட வரும். காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைன் தரப்பு மீட்பு பணியில் ரொம்பவுமே மந்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்த வரையும் அந்த வீரர்களோட இழப்புக்கு மீளே ரஷ்யா தன்னோட இழப்பு என்ன டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டில் அப்படிங்கிறத இது நாள் வரையுமே சொல்லலை. வீரர்கள் இழப்பு கூட இப்போ தான் சொல்லப்பட்டுச்சு ரீசண்டாக. உக்ரைனை பொறுத்தவரை முதல் நாள்லேருந்தே இந்த சைடு என்னெல்லாம் லாஸ் ஆகுது, ரஷ்ய தரப்பில் என்னெல்லாம் லாஸ் ஆகுதுன்னு அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. கருங்கடல் பகுதியில் இருந்து பெரிய அளவில் தாக்குதல் வந்துச்சே லேட்டு தான், ஆனால் அதுக்குள்ளேயுமே 2 போட் தாக்கப்பட்டிருக்கிறதாக உக்ரைன் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு, அதாவது முழுகடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அதே சமயம் ரஷ்யாவோட ஏர்கிராஃப்ட் இதுதான் ஒரு கணிசமான எண்ணிக்கையாக பார்க்கப்படுது. இந்தளவு இவங்க சுட்டு வீழ்த்தியிருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வருது. 33 ஃபைட்டர் ஜெட்டை நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 18 காலி பண்ணியிருக்கோம்.
ஆளில்லா விமானங்களை 3 விமானங்களை நாங்கள் சுட்டு தள்ளியிருக்கோம் அப்படின் இருக்காங்க. இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையை தான் பார்க்கப்படுது. அதுக்கடுத்து பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, சமீபத்தில் ரஷ்யா 60 கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட தூரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு படை நகர்வை பண்ணுது அப்படின்னு சேட்டலைட் இமேஜெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதே சமயம் அவ்வளவு பெரிய படை யூனிட் போகுது, அங்கங்கே தாக்குதல் நடத்தக்கூட உக்ரைனால் முடியலையா அப்படின்னு சொல்லும்போது, ஒரு இடத்துல தாக்குதல் நடத்தி அந்த டேங்கை முற்றிலும் அழிக்கக்கூடிய ஒரு ஃபுட்டேஜை உக்ரைன் ரிலீஸ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இந்த டேங்க் எண்ணிக்கையெல்லாம், ஏன்னா ஃபைட்டர் ஜெட்டே இவ்வளோ போயிருக்கே அப்படின்னா டேங்க் எண்ணிக்கை அப்படின்னு உக்ரைன் சொல்கிறது ஏறக்குறைய 251 டேங்குகள் காலி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொடர் அணியில் சப்ளை செயின் முக்கியமானது. அப்படி சப்ளை செயினாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா எரிபொருள் தான். அந்த எரிபொருள் வாகனம் 60க்கும் மேற்பட்ட வாகனத்தை தாக்கி அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எண்ணிக்கைகள் எல்லாமே கணிசமான ஒரு எண்ணிக்கைகள் தான். அதே மாதிரி தாக்குதல் வாகனங்கள் அப்படிங்கிறது 1000 ரஷ்ய தாக்குதல் வாகனங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எண்ணிக்கையெல்லாம் பார்க்கும்போது பெரிய அளவில் ரஷ்ய படைகளுக்கு சேதாரத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதான் உக்ரைன் கிளைம் பண்ணுறது. உக்ரைனுக்குள்ளே நடக்கக்கூடிய சேதாரத்தை உக்ரைன் இதுவரையும் அஃபீஷியலாக சொல்ல, இவ்வளோ நேரம் ரஷ்ய படைகளுக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. இன்கேஸ் ரஷ்யாவும் இதே டோன் தான், ஆனால் உக்ரைனுக்குள்ளே எங்கள் ஆர்மி போனதுக்கப்புறம் என்னெல்லாம் விஷயம் பண்ணுச்சு அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இதில் உக்ரைனோட மிலிட்ரி பேஸ்கள், மிலிட்ரி ஸ்ட்ரக்சர்கள் அப்படின்ட்டு 1800 நாங்கள் டிஸ்ட்ராய்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் உள்ளுக்குள்ளே ஊருக்குள்ளே நுழைஞ்சு வரும்போது 65 செக் போஸ்ட்டுகள், போர் நடக்கிறனால கணிசமான வீரர்கள் அந்த பகுதியில் இருப்பாங்க, இல்லை ஆயுதங்கள் குமிக்கப்பட்டிருக்கும், அது பூராமே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. மிசைல் சிஸ்டம் 56, ரேடார் ஸ்டேஷன் 59. இங்கே ரஷ்யா குறிப்பிடுறது தான் முக்கியமாக பார்க்கப்படுது. ஏறக்குறைய இது ஒன்று மட்டும்தான் இப்போ களத்தில் எல்லா நாடுகள்னாலையும் சரி எல்லா நியூஸ் மீடியாக்களும் ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருக்குது. என்ன அப்படின்னா, ரஷ்யா உக்ரைனை சேர்ந்த 62 ஏர்க்ராஃப்ட்டுகளை சுட்டு தள்ளியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ரஷ்யா 50 அது நிற்கும்போதே அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதா. இந்த 62 அப்படிங்கிறது ஒரு கணிசமான நம்பர். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 75% உக்ரைனோட ஏர்க்ராஃப்டில் இது காலி அப்படிங்கிறதா. இவ்வளோ எண்ணிக்கை நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. அதனால தான் நேட்டோ நாடுகள்கிட்டேருந்து ஒரு 78 ஏர்க்ராஃப்ட்டு உக்ரைனை நோக்கி வருது. இந்த ஒரு எண்ணிக்கையை தவிர மற்ற எண்ணிக்கைகள் எல்லாமே பெரிய அளவில் யாரும் நம்புகிற மாதிரி இல்லை. ரஷ்ய தரப்புலேருந்து சொல்கிறது அப்படிங்கிறது, அதுக்கடுத்து டேங்குகள் 635 டேங்குகளுக்கு மேலே நாங்கள் காலி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதா. இன்றைக்கு வரையுமே இதோட மதிப்பெல்லாம் கணக்கு பண்ணால் மிகப்பெரிய அளவில் ஒரு பொருட்சேதம் 2 நாடுகளுக்குமே ஏற்படும். ஆனால் ரஷ்யா அதிலருந்து மீண்டு வந்துடும். ஆனால் உக்ரைன் போன்ற சின்ன நாடுகள் இதிலருந்து மீண்டு வர்றதுக்கு பல வருஷம் ஆகும். அதுக்கு நடுவில் இப்போ பெரிய அளவில் வெளிநாட்டிலேருந்து நிதிகள் வருது. அதில் பாதி நிதிகள் வந்து திருப்பி தர தேவையில்லை, பாதி வந்து ஏறக்குறைய கடனாக தான் வருது. இதெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு உக்ரைன் எந்திரிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறதான். இதில் இந்த டேட்டாவையும் தாண்டி ரொம்பவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிலைமைக்கு உக்ரைன் பாப்புலேஷனில் ஏறக்குறைய 2% மக்கள்கள் வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிறதான். அந்த வெளியேறின மக்கள் பெரும்பாலும் பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கு சென்றிருக்காங்க. போலன், ஹங்கேரி, மால்டோவா போன்ற நாடுகளுக்கு பெரிய அளவில் போயிருக்காங்க. இதில் குறிப்பிட்டு பார்க்கப்படுறது ரஷ்யாவை நோக்கியும் கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. பெலாரஸ் எல்லா வழியாகவும் கொஞ்சம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கள் அங்கேயும் வெளியே இருக்காங்க. போலன் தான் ஜாஸ்தி. இந்த மக்களோட இழப்பு அப்படிங்கிறது கணிசமாக இருக்கும் அப்படிங்கிறதான். இப்போ நம்ம பார்த்த நம்பர்ஸோட காட்டிலும் ஜாஸ்தியாக இருக்கும். எக்கனாமிக்காகவும் சரி பர்சனலாகவும் சரி, இவங்க தங்களோட லைஃப்பை திருப்பி ரீபில்ட் பண்ணுறதுக்கு பல ஆண்டுகள் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, உதாரணமாக கோவிட் காரணமாக எந்த ஒரு கட்டமைப்புமே உலகத்தில் உள்ள எந்த நாடும் மாறலை. ஆனால் அந்த கட்டமைப்புக்குள்ளே வரக்கூடிய ஃபண்டு ஃப்ளோ மட்டும்தான் பாதிச்சிச்சு. ஆனால் அதிலிருந்து எந்திரிச்சு வரவே இன்னமும் எல்லாராலையும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படிங்கிறதான். இங்கே பொறுத்தவரை முழு கட்டமைப்பே உடஞ்சிருச்சு, சுக்கு நூறாக ஆயிடுச்சு அப்படிங்கிறதான். இதில் பாதி பேருக்கு உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கும். இந்த மக்கள் இதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஏறக்குறைய 10-20 வருஷம் எடுத்துக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கடுமையான ஒரு தலைமைக்கு கீழே உக்ரைன் வந்தால்தான் ரொம்ப வேகமாக ஓரளவுக்கு ஒரு 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகளுக்குள்ளே மீண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒன்று.